தீபாவளி கலெக்ஷனும் கோடி மகிழ்ச்சியும் கோடி. தி சென்னை சில்க்ஸ், டிநகர், வேளச்சேரி, குரோம்பேட் மற்றும் திருவள்ளூர். புற்றுநோய் என்றாலே மக்கள் மத்தியில் உயிர்கொல்லி நோய் என்ற பரவலான கருத்தும் பயமும் உள்ள நிலையில் புற்றுநோயை சுலபமாக குணப்படுத்தலாம் என நம்பிக்கை அளித்திருக்கிறார் அரசு ராயப்பேட்டை மருத்துவமனை புற்றுநோய் துறை தலைவர் சுப்பையா. புற்றுநோய்க்கு ராயப்பேட்டை மருத்துவமனையில் தரமான சிகிச்சை வழங்கப்படுவதாகவும் அதற்காக பல ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். அதோடு இந்த ஆராய்ச்சிக்காக எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகம் இனி ஆண்டுக்கு 1 கோடி ரூபாய் வரை அளிக்க உள்ளதாக கூறினார். முன்னாடிலாம் வந்து வருஷத்துக்கு 25 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டு இருந்தாங்க அறுவை சிகிச்சை, புற்றுநோய் அறுவை சிகிச்சை துறையில், புற்றுநோய் துறையில ரிசர்ச்சுக்காக. அதை ஒவ்வொரு குவார்ட்டருக்கு 25 லட்சம் இந்த வகையில் வருஷத்துக்கு 1 கோடி வரைக்கும் கொடுப்போனாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புகையிலை பொருட்களை பயன்படுத்துவது, துரித உணவை உட்கொள்வது, கொழுப்பு நிறைந்த உணவுகளை உண்ணுவது போன்றவை புற்றுநோய்க்கு வழிவகுப்பதாகவும் கூறுகிறார் மருத்துவர் சுப்பையா. இன்னைக்கு இருக்கிற கேன்சர்ல வந்து 20-30% கேன்சர் வந்து புகையிலை நம்ம பயன்படுத்த விட்டோம்னா நின்றோம். முறையான ஒரு சமச்சீரான உணவு இல்லாமல் ஜங்க் ஃபுட்டு, ரொம்ப ஃப்ரைட் ஐட்டம், ஆயிலியான ஐட்டம், ரொம்ப கொழுப்பு அதிகமான ஐட்டம், இதெல்லாம் நாம வந்து சாப்பிட்றதுனால மனுஷனோட உடம்பு பருமன் அதிகமாச்சுன்னா உடல் எடை குறைவு, உடலில் ஏற்படும் காயம் நாள்பட ஆறாமல் இருப்பது, மாதவிடாய் பிரச்சனைகள் புற்றுநோய்க்கான அறிகுறிகள் என்று மருத்துவர் விளக்குகிறார். அத்தோடு புற்றுநோய் என்பது குணப்படுத்தக்கூடிய நோய்தான் என்று நம்பிக்கை கூறும் மருத்துவர் அதனை ஆரம்ப நிலையிலேயே கண்டறிந்து சிகிச்சை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றார். ரொம்ப வெயிட் லாஸ், உடல் எடை குறையிறது, ஆறாத புண்ணு ரொம்ப இருக்கிறது, மூளையை பாதிக்கிறது, இந்த மாதிரியான ரத்த வாந்தி வர்றது, இல்லை சளி ரத்தம், இந்த மாதிரியான சிம்டம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப முற்று நிலைமையில் இருக்கிற புற்றுநோயில் வர்ற சிம்டம். இதெல்லாம் அந்த நிலைமையில் வர்றப்ப நம்ம காப்பாற்றுறது கஷ்டம், ஆரம்ப நிலையே வந்துட்டாங்கன்னா காப்பாற்றுறது ஈஸி. தொடர்ந்து பேசிய மருத்துவர் சுப்பையா நோய்களை தடுக்கும் விவகாரத்தில் தனியார் மருத்துவமனைகளுக்கு ஆர்வம் இருக்காது என்றும் முதலீடு செய்யும் பணத்தை மீண்டும் அதில் லாபம் பார்க்கவே அவர்கள் நினைப்பதாகவும் கூறினார். நோயை தடுக்கிற விஷயங்களில் கார்பரேட் செக்டருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஏன்னா அவங்களுக்கு என்ன, இன்றைக்கி போட்ட காசுக்கு நாளைக்கு லாபம் வரணும், நீங்கள் வந்து சிகரெட் குடிக்கிறத தடுக்கணும் அப்படின்னு சொல்லி எந்த கார்பரேட் ஹாஸ்பிட்டலும் மக்கள் மத்தியில் போய் பிரச்சாரம் பண்ணுறதுக்கு முன்னுற மாட்டாங்க. போட்ட பணம் வேஸ்ட்டு. ஒருவேளை சிஎஸ்ஆர் என்று அழைக்கப்படுகின்ற கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி கீழே பண்ணலாம், ஆனால் பெரும்பான்மையாக பண்ண வேண்டியது அரசாங்கம் தான். இந்த மாதிரி ப்ரிவென்டிவ் மெடிசினில் அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் அரசாங்கம் பண்ணணும். நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் மனோவுடன் செய்தியாளர் வினோத்குமார். தீபாவளி கலெக்ஷனும் கோடி மகிழ்ச்சியும் கோடி. தி சென்னை சில்க்ஸ், டிநகர், வேளச்சேரி, குரோம்பேட் மற்றும் திருவள்ளூர்.